Welcome to SweRag Artistry. In this video, we will talk about fabric paintings. This is the fabric colors, or acrylic bottles, brushes, canvas cloth. In this video, we will talk about ornaments, fabric painting. We will apply this technique. கீழே ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டுருக்கேன். இதில் முதல்ல நான் இப்போ கோல்டு டெசர்ட் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹூக் மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கோல்டு டெசர்ட் போட்டுறேன். எப்பயுமே இது மாதிரி டிசைன்ஸ் போடும்போது உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. டெசர்ட் கோல்டா இல்லைனா பிரான்ஸா மெட்டாலிக் கோல்டா எது சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக இந்த கோல்டு டெசர்ட் நல்லா சூட் ஆகும், எல்லாத்துக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நான் அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள இருக்கிற குந்தன் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரலாம். நம்ம எங்கெல்லாம் ஸ்டோன் எஃபெக்ட் கொடுக்க போறோமோ அந்த இடத்த விட்டுட்டு மீதி இடத்துல நம்ம இந்த டெசர்ட் அப்ளை பண்ணிடலாம். அதுல இருக்கிற மேல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா போடலாம். இது மாதிரி பெரிய டிசைன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ரஷஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குந்தனை சுற்றி இருக்கிற இடத்துலையும் நம்ம கோல்டில் தான் இருக்கும், அதனால இதே டெசர்ட் கோல்ட் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலே இன்னும் கொஞ்சம் ஷேடட் எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நான் அதுவும் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல இதை ஃபில் பண்ணிட்டு நம்ம அதை செய்யலாம். இப்போ இது ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷேடட் எஃபெக்ட் வரணும், அதுக்காக நான் லைட்டாக காப்பர் எடுத்திருக்கேன். இது ரெண்டு சைடு மட்டும் இந்த காப்பரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் உள்ள ஷேடிங் கொடுத்துக்கலாம். அது ஆஃப் ட்ரையாக இருக்கும்போது தான் செய்யணும். ஃபுல்லாக ட்ரை ஆனாலும் உங்களுக்கு அந்த ஷேடிங் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இன்கேஸ் மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ டெசர்ட் கோல்டால் நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கலாம். முதல்ல எங்கெல்லாம் கோல்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம கோல்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி எகெயின் காப்பர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எகெயின் இந்த இடத்துல கோல்டு.
நம்ம மியூரல் ஜிம்கால போகும்போது மியூரல் எல்லோ அண்ட் மியூரல் ரெட் மட்டும் யூஸ் பண்ணோம். பட் இது மாதிரி ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நிறைய நிறைய கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இந்த கோடு கூட இருக்கிறதுக்கும் கோல்டுலேயே கொடுத்துட்டு இந்த அவுட்டர் லைன் மட்டும் கோல்டு. கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அந்த குந்தன் எஃபெக்ட்டுக்கு கலர்ஸ் கொடுக்க போறோம். நான் அந்த பிங்க் எடுத்திருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க்கா கொடுக்க போறேன். இந்த இடத்துல டார்க்கு நம்ம எங்கெல்லாம் டார்க் கொடுக்குறோம் அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல மேலே ஒரு இடத்துல கீழே மாற்றி கொடுக்கக்கூடாது. யூனிஃபார்மாக ஒரே இடத்துல வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ தண்ணி தொட்டு வாஷிங். இந்த மாதிரி வாஷிங் டெக்னிக் பண்ணும்போது ஃபேப்ரிக்கில் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸோட அந்த அழகை கெட்டுடும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ எகெயின் இந்த டார்க் எடுத்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் நான் க்ரீன் கொடுக்க போகிறேன். ஒரு ஒன் சைட் மட்டும் கொடுங்க. தண்ணியில் டிப் பண்ணிட்டு வாட்டர் எஃபெக்ட். திருப்பி அந்த டார்க் மட்டும் இன்னொரு முறை கொடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே ஒவ்வொரு இடமா நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் டர்காய்ஸ் ப்ளூ கொடுத்து காட்டுறேன். அந்த சென்டரில் வாட்டர் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நான் அது மாதிரி சென்டரில் கேப் விட்டுட்டு பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொருவா குந்தன்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம இதே எஃபெக்ட் கொண்டு வந்துடலாம். அடுத்தது இதில் நம்ம க்ரீன் கொடுக்கலாம். எப்பயுமே இது மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷ்ஷை அழுத்தாமல் ஒரு ஃபெதர் டச் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
பெயிண்ட் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்த உடனே ரொம்ப அழுத்தமாக ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் ஒரு இடத்துல மட்டும் நிறைய இருக்கும், ஒரு இடத்துல குறைவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். இங்க இருக்கிற டிசைன்ஸ்க்கெல்லாம் காப்பர் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போட போறோம். ஜென்ரலா இதுக்கெல்லாம் நம்ம பிளாக் அவுட்லைன் தர வேண்டியது இல்லை, அதனால காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் முத்து மாதிரி வேணும், இப்போ டார்க் கலர் ஃபேப்ரிக்ஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேர்ல் ஒயிட் வாங்கி அதில் நீங்கள் முத்து மாதிரியான எஃபெக்ட் இப்போ நான் சொன்ன அதே டெக்னிக் யூஸ் செஞ்சு செஞ்சுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் பேர்ல் வச்சு காட்டுறேன். நீங்கள் இந்த பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். நம்ம ஜிம்கா போட்டு முடிச்சிட்டோம். ஒரு ஆர்னமெண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்றது இன்றைய வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ எவ்வளோ அழகாக ஒரு ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வித்தின் 10 மினிட்ஸ் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட ரொம்ப குயிக்காக செஞ்சு அழகாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துதா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு நிச்சயமாக அனுப்பிவிங்க. எப்பயுமே ஸ்வராக் ஆர்டிஸ்டியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.